ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் பத்துப்பாட்டு நூல்களில் மலைப்படுகடாம் இந்த நூல் பற்றின குறிப்புகளை பார்க்கலாம். நூல் அமைப்பு, பொருள், ஆற்றுப்படை, திணை, புறத்திணை, பாவகை, ஆசிரியப்பா, அடி எல்லை 583, ஆற்றுப்படை நூல்களுள் பெரிய நூல். மலைப்படுகடாம் விளக்கம். மலைக்கு யானையை உவமித்து மலையில் உண்டாகும் ஓசைகளை கடாம் என்றும் சிறப்பித்தமையால் இந்நூல் மலைப்படுகடாம் எனப்படுகிறது. கடாம் அப்படின்னா யானையின் மதநீர். இதனுடைய வேறு பெயர்கள் கூத்தராற்றுப்படை, நூலின் ஆசிரியர் இரணிய முட்டத்து, பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார், பாட்டுடைத் தலைவன் நன்னன் சேய் மன்னன். மலைப்படுகடாம் கூறப்பட்டிருக்கிற இசைக்கருவிகளும் இப்போ வழக்கத்தில் இருக்க அதனுடைய பெயர்களும் முழவு, பறை, ஆகுழி, சிறுபறை, பதலை, தபேலா, கோடு, கொம்பு, பாண்டில், ஜால்ரா. பொதுவான குறிப்பு நன்னன் ஆண்ட மிகுதி சவ்வாது மலைப்பகுதி, கூத்தரை களம்பெரு கண்ணூலர் என்று கூறுகிறது. அதாவது கூத்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து களம்பெரு கண்ணூலர் அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. சிவனை காரி உண்டி கடவுள் என்கிறது. பண்டைய இசைக்கருவிகள் அதிகம் கூறும் நூல் மலைப்படுகடாம். நன்னனின் மலை நவிரமலை, தலைநகரம் செங்கண்மா, நன்னனின் மனைவி கற்புக்கென்று. நன்னனின் மனைவி கற்புக்கென்று தனிக்கொடி கண்டவள். நன்னன் நாட்டிற்கு செல்லும் வழி, வழியில் கிட்டும் உணவு, சோலை அழகு, மலைவளம், நாட்டின் சிறப்பு, நன்னனின் முன்னோர் பெருமை போன்றவை இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. இதோட வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.